So hi friends, welcome back to our channel. நான் சச்சின் பேசுறேன். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டோம் வேன் ஹேக்கர் அப்படினு. அதுல நிறைய பேர் அது எடிட் தான், அதோட டியூட்டோரியல் போடுங்க bro அப்படினு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இது எப்படி எடிட் பண்ணலாம், ஃபுல் எடிட் தாங்க நான் ஒத்துக்கிறேன், நான் ஹேக்கலாம் பண்ணல, அது எடிட் தான். அது எப்படி இருந்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மீடியா ஃபைல் லிங்கா தந்திருக்கேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் எல்லாம் இல்லை நண்பா, நீங்க ஸ்ட்ரைட்டாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்ப வீடியோ குள்ள போலாம். It's like drugs. It's better than drugs. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெக்கார்டரை ஆன் பண்ணி இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்படி நீங்கள் பேராஷூட்லேருந்து வந்து இறங்கி கரெக்டாக இந்த வேன், நீங்கள் இந்த வேனில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேறு எந்த வேனில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். நான் இந்த வேனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வேன் பக்கத்தில் வந்து நின்று அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி எமௌண்ட் போடுற மாதிரி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எமௌண்ட் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு கார் இல்லைனா பைக்கு, உங்களுக்கு எந்த வெஹிக்கல் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த டேமெட்டை எடிட் பண்ண போகிறேன். அதனால் இந்த டேமெட்டை கொண்டு வந்து அப்படியே இங்கேருந்து போகிற மாதிரி, நான் நீங்கள் என்னோட நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து போகிற மாதிரி அப்படியே எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மட்டும் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணதை இங்கே எடுத்து வந்துக்கலாம். இதாக இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணது. இப்போ நான் இதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த பேராஷூட்லேருந்து இறங்குற போது மட்டும் கட் பண்ணிக்கிறேன், மற்றதெல்லாம் தேவையில்லை எனக்கு. இங்கே வந்து ரெண்டு எமௌண்ட் போடுற மாதிரி, கொஞ்சம் நேரம் எமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச எமௌண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு ஹார்டிங் எமௌண்ட் பிடிச்சதுனால நான் அதை போட்டுக்கிட்டேன். நான் இதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு எனக்கு எமௌண்ட் மட்டும் போடுறது தெரிஞ்சால் போதும், அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் நான். மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கரெக்டாக நான் பேராஷூட்லேருந்து இறங்கி உடனே எமௌண்ட் போடுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் எனக்கு ஹேங் ஆனதுனால கொஞ்சம் லேட்டாக வந்து பாருங்கள். இப்போ நான் ஜம்ப் பண்ணுற பாருங்கள், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக இங்கே இப்போ பேராஷூட்லேருந்து இறங்கியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே எமௌண்ட் போட்டுட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிடுவேன் நான். நீங்கள் வேணால் பாருங்கள். கொஞ்சம் நேரம் எமௌண்ட் போட்டுனா நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஸ்டாப் பட்டன் கொடுத்து அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சி கத்திரிக்கோல் பட்டன் வந்து ஸ்ப்ளிட்டர் ப்ளே ஹெட்னு தந்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஒரு மீடியா இன்னொரு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு வீடியோ. அது எங்கடா எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டிபிஎல்என் அவரோட வீடியோலேருந்து எடுத்தேன். நான் அதோடய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு பாஸ்வேர்டெல்லாம் நண்பா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டெல்லாம் கிடையவே கிடையாது. இதப்புறம் இங்கே தான் அந்த இது வீடியோ அவரே இதை யூஸ் பண்ணியிருப்பார். நான் அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்கு நான் கீழே தந்திருக்கேன், இல்லை நீங்களே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அதில் கட் பண்ணிக்கோங்க. ரெடின்னு பக்கம் வரும்போது ரெடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுத்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதை கட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளேட்னு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன், ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த ரெக்கார்டை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த கார் ஓட்டுற போது மட்டும் நான் எடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்கிறதால அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் பிளேட்ன்னு தந்தால் லெஃப்ட்டில் இருக்கிறதால கட் ஆயிரும். கரெக்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ மீடியா கொடுத்து லேயர் கொடுத்து மீடியா கொடுங்க. லேயர் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இந்த வேனுக்கான பிக்சரோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படிலாம் நீ கட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சிசி அந்த ஆப்பில் தாங்க நான் கட் பண்ணேன். நான் உங்களை டேரெக்ட் லிங்காகவே தந்துட்டேன், இந்த பிக்சர் அப்படியே தந்துட்டேன், நீங்கள் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இப்போ நீங்கள் அந்த வண்டியே ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நானும் எடிட் பண்ணி நேற்று வீடியோ போட்டேன். நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த டியூட்டோரியல் போட்டேன். இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் தந்துங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒன்றே ஒன்று தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன கார் எடுத்தேன்னா லம்போகினி கார் எடுத்துகிறேன். அதில் ஸ்பெஷல் எஃபெக்டாக இந்த ஒரு அந்த ஸ்கின்னுக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்துருச்சு. நேற்று போட்ட வீடியோவில் நான் வேறு ஒரு கார் எடுத்து போட்டேன், ஆனால் இன்றைக்கி போட்ட வீடியோவில் இந்த லம்போகினி எடுத்துட்டேன். நீங்கள் வேறு கார் இல்லைனா பைக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் தந்துருங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.